வணக்கம். இன்னைக்கு 9th சோஷியல் சயின்ஸ் புக்ல இருந்து சாலை பாதுகாப்பு அப்படிங்கற லெசன் பார்க்கலாம். இதுல சாலை விபத்து என்பது திறந்தவெளி சாலையில் ஒரு வாகன விபத்தில் குறைந்தபட்சம் ஒரு நபர் காயமடைவதையோ அல்லது இறப்பதையோ குறிக்கும் அப்படினு சொல்றாங்க. ஆனா கொலையோ தற்கொலையோ அல்லது இயற்கை பேரிடர் இதெல்லாம் வந்து சாலை விபத்துல அடங்காது. அதாவது சாலையில ஏற்படும் விபத்துகளால ஏற்படும் காயத்துக்காகவும் இறப்புக்காகவும் அது வந்து என்ன சொல்றோம் அப்படினா சாலை விபத்து அப்படினு சொல்றோம். சாலை விபத்துகள் காயத்தால் ஏற்படும் மரணங்களுக்கு முதன்மை காரணிகள் அப்படினு சொல்றாங்க. ஏனா ஒருத்தங்களுக்கு காயத்தால மரணம் ஏற்படுது அப்படினு பார்த்தா அதுல சாலை விபத்து தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு அப்படினு சொல்றாங்க. இதுல உலக அளவில் ஏற்படும் உயிரிழப்புகளுக்குல 10வது முதன்மை காரணியாக இந்த சாலை விபத்து இருக்கு. அதாவது இறப்பிற்கான காரணிகள் அப்படினு எடுக்கும் பொழுது அதுல 10வதா என்ன இருக்கு சாலை விபத்து இருக்கு அப்படினு சொல்றாங்க. அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் சாலை விபத்துல 1.2 மில்லியன் பேர் இறக்குறாங்க அப்படினு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஏறக்குறைய 50 மில்லியன் பேர் வந்து சாலை விபத்தினால காயமடைகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டுக்கு 130,000-க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகளுடன் இந்தியா தான் உலகில் மிக மோசமான சாலை விபத்துகளை கொண்ட நாடாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சாலை விபத்துக்கான முக்கியமான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் விஷயம் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுறது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அதில் ரெண்டு வகையாக பிரிக்கலாம். மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டுறதுனாலையும் என்ன ஆகும் கவனக்குறைவு வரும். அது மட்டும் இல்லாமல் பிற வாகனங்களை பார்த்துட்டு நம்ம வாகனத்தை பார்க்காம ஓட்டுறதுனாலையும் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு கவனக்குறைவு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் மது அருந்து விட்டு வாகனம் ஓட்டினாங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதிவேகமாக வண்டி ஓட்டுவாங்க. அப்படி இல்லைன்னா முறையில்லாமல் ஒரு ஓட்டுநர் பயிற்சி பெற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறுத்தமில்லா தொலைதூரம் வாகனம் ஓட்டுவது அப்படின்னா என்னன்னா ட்ரிப்பு போகிறாங்க இல்லையா, அப்படி போகும்போது நம்ம ரெஸ்டே இல்லாமல் தொடர்ந்து ஓட்டிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அவங்க மற்ற வண்டியை பார்க்கும்போது அவங்களோட வண்டியை விட்டுடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு உலகத்தில் ஒவ்வொரு 3 நிமிஷத்துக்கும் ஒரு குழந்தை விபத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாலை விபத்தினால ஏற்படும் மரணங்களுக்கு முக்கியமான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா குடித்து விட்டு வாகனம் ஓட்டுறது தான் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா 40% அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் அதிவேகமாக வண்டி ஓட்டுறதுனால 24%. அப்புறம் வாகனத்தோட எண்ணிக்கை அதிகரிக்கிறது, ஒரு குறிப்பிட்ட ரோட்டில் 10 வண்டி போகிற இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா 20 வண்டி அதிகமாக போகிறதுனால என்ன ஆகுது அங்கேயும் விபத்துகள் ஏற்படுது இல்லையா, அதனால் அதோட பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 16%. அப்புறம் சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுல மெத்தனமாக இருக்கிறதுனால 15% அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் தலைக்கவசம் அணியாமல் இருக்கிறது, இயற்கையை அதாவது சீட் பெல்ட் அணியாமல் இருக்கிறது இதனால் வந்து காரணமாக 5% உயிரிழப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஓட்டுநருக்கு ஏற்படுகின்ற கவனச்சிதைவு ஒரு காரணம். அப்புறம் சிவப்பு விளக்கு எரியும் பொழுது சாலையை கடக்கிறது இன்னொரு காரணமாக சொல்கிறாங்க. அடுத்து தவறான முறையில் பிற வாகனங்களை முந்தி செல்வது அப்படின்னு, ஒரு வாகனத்தை பின்னாடி வர வாகனம் முந்தி செல்லணும் அப்படின்னா எப்போவுமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரைட் சைடில் தான் முந்தி போகணும்னா வளைவில் போய் முந்தி போகிறது, அதுக்கப்புறம் இடது பக்கமாக முந்தி போகிறது இந்த மாதிரி காரணங்களாலேயும் என்ன ஆகுது விபத்துகள் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 2016 நடைபெற்ற சாலை விபத்துகளில் முதல் 10 நகரங்களோட எண்ணிக்கை வந்து இங்கே கிராஃபாக கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு யார் இருக்கா அப்படின்னா சென்னை தான் இருக்குது. அதாவது 7000-க்கும் அதிகமான விபத்துகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து டெல்லி, பெங்களூர் வந்து 3வது இடம், இந்தூர், கொல்கத்தா, போபால், மும்பை, ஜபல்பூர், ஜெய்ப்பூர், ஹைதராபாத் அப்படின்னு 10 இடங்கள் முன்னாடி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சாலை விபத்து ஏற்படுவதற்கான பல்வேறு காரணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா முதல் காரணி யாருன்னா ஓட்டுநர். அவர் அதிவேகமாக வண்டி ஓட்டலாம், அப்படி இல்லை கண்மூடித்தனமாக வாகனத்தை இயக்கலாம். அடுத்து சாலை விதிகளை மதிக்காமல் வண்டி ஓட்டுறது, போக்குவரத்து குறியீடுகளை புரிந்து கொள்ள தவறுதல் அப்படின்ற காரணத்தினாலையும் இருக்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் போகிறதுனால களைப்பாகலையும், அது மட்டும் இல்லாமல் மது அருந்து விட்டு ஓட்டுறதுனாலையும் என்ன ஆகும் அப்படின்னா அவங்களும் சாலை விபத்துக்கான காரணியாக அந்த ஓட்டுநர் இருக்கார். அடுத்து பாதசாரிகள் அப்படின்னா நடந்து போகிறாங்க இல்லையா, அவங்க வந்து கவனக்குறைவாக போகிறது, அதுக்கப்புறம் கல்வி அறிவு இல்லாதது, அப்புறம் சாலையை கடக்கக்கூடாத இடங்களில் சாலையை கடக்க முயற்சி செய்வது, இதெல்லாம் வந்து யாரோட காரணம் அப்படின்னா பாதசாரிகளோட காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சாலை விபத்துகளில் பயணிகளோட காரணம் என்னென்ன அப்படின்னா
ஒரு பஸ்ல போகும்போது என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கரம் சிரம் புறம் நீட்டாதே அப்படின்னு சொல்லிட்டு போர்டு போட்டிருப்பாங்க. அதாவது தங்களோட கையையோ தலையையோ என்ன பண்ணக்கூடாது, ஜன்னலுக்கு வெளியிலும் நீட்டக்கூடாது. அப்படி நீட்டுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா விபத்து ஏற்படும். அடுத்து ஓட்டுநரிடம் பேசுவது, அதாவது ஒருத்தர் டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம வாய் வச்சுட்டு சும்மா இருக்காம அவங்க கிட்ட நம்ம பேசிகிட்டே இருப்போம் இல்லையா, அதனால அவங்களோட கவனம் வந்து சிதறும். அதுக்கப்புறம் தவறான வழியில் வாகனத்தில் ஏறுவது இறங்குவது, அதாவது வண்டி போயிட்டு இருக்க வண்டியில் ஏறுறது இறங்குறது அந்த மாதிரி பிரச்சனை. அடுத்து படியில் பயணம் செய்வது, அப்புறம் ஓடுகிற வண்டியில் ஏறுவது, இதெல்லாம் வந்து பயணிகளோட காரணங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வாகனம் அப்படின்னு பார்க்கும்பொழுது வாகனம் வந்து சம்டைம்ஸில் கட்டுப்பாட்டை இழப்பது ஃபஸ்ட்டு காரணம். அடுத்து டயர் வெடிக்கிறது, அதுக்கப்புறம் குறைவான வெளிச்சம், அப்புறம் லோடு வந்து அதிகமாக ஏற்றிட்டு போகிறாங்களே அதெல்லாம் சாலைகளில் வாகனங்களுக்கோட காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சாலையின் நிலை அப்படின்னு பார்க்கும்பொழுது இதுதான் ரொம்ப முக்கியம். சாலையில் நிறைய குழி, சேதமடைஞ்ச சாலை, அதுக்கப்புறம் ஊரக சாலையும் நெடுஞ்சாலையும் இணையிற இடத்துல அதிகமான சாலைகள் அது அரிக்கப்பட்டிருக்கும் இல்லையா அந்த இடம், அதுக்கப்புறம் சட்டத்துக்கு புறம்பான வேக தடைகள் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா சாலை வந்து அந்த சாலையில் விபத்துகள் அதிகமாக ஏற்படும். அடுத்து வானிலை அப்படின்னு பார்க்கும்பொழுது மூடு பனி, பனி, கனமழை, புயல், ஆலங்கட்டி மழை இந்த மாதிரி சார்ந்த சமயத்தில் என்னாகும் அப்படின்னா ஒழுங்காக டிரைவ் பண்ண முடியாது, அப்போது நிறைய விபத்துகள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 2016 சாலை பயன்பாட்டு வகைகளால் இறந்தோர் அப்படின்னு பார்க்கும்பொழுது பாதசாரிகள் அவங்க கிரீன் கலர் சிம்பிள் போட்டிருக்காங்களே அந்த அளவுக்கு. எது வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு பார்த்தா இருசக்கர வாகன ஓட்டிகள் தான் வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்தது கார், டாக்ஸி, வேன்கள், அடுத்து லாரிகள், இதுதான் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. கடைசியில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா மற்றவர்கள் இருக்காங்க ஓகேவா. அடுத்து சாலை விபத்தோட நேரடி விளைவுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மரணம், காயம் மற்றும் பொருட்சேதம் போன்றவை சாலை விபத்துக்கான நேரடியான விளைவுன்னு சொல்கிறாங்க. அடுத்து சாலை விபத்தை தடுக்கும் முறைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா சாலை விபத்தை பற்றிய கல்வி அறிவும் விழிப்புணர்வும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வேணும். அடுத்து சட்டத்தை வந்து கடுமையாக நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா நம்மளோட இப்போ நிறைய விபத்துக்களை தடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வாகனத்தோட வடிவமைப்பு மற்றும் சாலையோட கட்டமைப்பு இதிலெல்லாம் வந்து சிறந்த தொழில்நுட்பங்களை யூஸ் பண்ணுறதுனால என்ன பண்ண முடியும், சாலை விபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்து சீட் பெல்ட் பயன்படுத்துவதன் மூலமாக சாலை விபத்தினால் ஏற்படும் இறப்பை 51% தடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சீட் பெல்ட்ஸ் தான் இருக்கை பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பாலினம் மற்றும் வயது குழுவின் அடிப்படையில் உலக அளவில் சாலை விபத்தில் உயிரிழந்தோர் 2002 எடுத்தத ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. இறப்புகளின் எண்ணிக்கை எவ்வளோத்தில் இருக்குது அப்படின்னா 1000 எண்ணிக்கையில் இருக்குது. இதில் 0 4 வயசுக்குள்ள இருக்க ஆண் குழந்தைகள் 28,000 பேரும் பெண் குழந்தைகள் 22,000 பேரும் இறந்துருக்காங்க. இதில் அதிகம் யார் அப்படின்னா பீக்கில் 15 29 வயசு வரைக்கும் இருக்க ஆண்களும் பெண்களும் தான் வந்து இருக்காங்க. அதில் ஆண்கள் அப்படின்னு பார்த்தா 24,500 பேர் வந்து இறந்துருக்காங்க. பெண்கள் வந்து 60,000 பேர் இறந்துருக்காங்க ஓகேவா. கம்மியானவங்க அப்படின்னு பார்த்தா 60 அதிகமாக இருக்கவங்களும் 0 4 இருக்கவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா குறைவான அளவில் இறந்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு குழந்தைகளுக்கான சாலை பாதுகாப்பை உறுதி செய்யும் விதிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது குழந்தைகள் சாலை பாதுகாப்பு விதிகளை தெரிந்து கொள்வது ரொம்பவே முக்கியம். அப்படி இருக்கும்பொழுது எல்லைக்கு மேல் தகவல்களையும் அவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, திணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சாலையில் குழந்தைகளுக்கான ஒரு பாதுகாப்பான விதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா சாலை பாதுகாப்பு குறிகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது நில் கவனி செல் அப்படின்ற சிக்னல்ஸ் வந்து அவங்க புரிஞ்சுக்கணும். அடுத்து கவனி கேள், அதாவது ரோட்டில் எங்கே போனாலும் எந்த பக்கம் ஹார்ன் அடிக்குது அப்படின்றத கவனித்து கேட்கணும் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு சாலையில் ஓடக்கூடாது. அப்புறம் எப்பவுமே நடந்து போகும்போதோ சைக்கிளில் போகும்போதோ என்ன பண்ணணும், சாலை ஓரத்தை மட்டும் பயன்படுத்தணும். வாகனத்தில் வெளியே கையை நீட்டக்கூடாது. அதுக்கப்புறம் வளைவுகளில் சாலையை கடக்கக்கூடாது. அப்புறம் அவசரப்படாமல் இருக்கணும். எப்பயுமே என்ன பண்ணணும், இடதுபுறமாக செல்லணும். அப்புறம் பாதசாரிகள் கடக்கும் இடத்துல மட்டும் சாலையை என்ன பண்ணணும், கடக்க முயற்சி செய்யணும் அப்படின்றது தான் சிறு குழந்தைகளுக்கான முக்கியமான ஒரு இதுவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு லெசனில் புக் பேக்லலாம் எதுவும் க்வெஸ்சன்ஸ் இல்லை.
தேங்க்யூ.